வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தலைமுறை தாண்டின ஒரு பைக் தான் பார்த்தீங்கன்னா யமஹா R15. அதாவது வந்து நான் காலேஜ் படிக்கிற காலத்தில் 80s கிட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ட்ரீம் பைக்காக இருந்துச்சு, 90s கிட்ஸுக்கும் ட்ரீம் பைக்கு, 2K கிட்ஸுக்கும் ட்ரீம் பைக்கு. இப்போ இந்த பைக்கில் வந்து V4 அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து லீக் ஆயிருக்கு. இதை தாண்டி இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்சரில் வந்து 250cc வந்து புதிய பைக் வந்து வரப்போகுது. எப்போ வரப்போகுது, என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கீங்க, நான் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ரெட் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பல்சர்லேருந்து நம்ம வந்து போவோம். பல்சரில் ரொம்ப நாளாக அப்டேட்டே இல்லாமல் இருந்துச்சு. இப்போ எல்லாமே இன்ஜின் வந்து அப்கிரேட் வந்து பண்ணுறாங்க. 250cc பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து போக போகுது. இப்போ 250cc வந்து நேக்கடு மாடல்லையும் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் போயிட்டுருக்கு, ஃபேட் மாடலையும் வந்து டெஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபேட் மாடல் தான். இந்த மாடலில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு அட்வான்டேஜ் சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, பஜாஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஎஸ்னு ஒரு பைக் வந்து விற்பனையில் இருந்துச்சு, ஆனால் வந்து டிஸ்கண்டினியூ வந்து பண்ணிட்டாங்க. ஏஎஸ் என்எஸ் ஆர்எஸ். ஏஎஸ்னா அட்வென்ச்சர் ஸ்போர்ட்னு சொல்லுவாங்க, என்எஸ்ங்கிறது நேக்கட் ஸ்போர்ட்டு, ஆர்எஸ்ங்கிறது வந்து ரேசிங் ஸ்போர்ட்டு. இதில் பர்சனலாக என்னோட எனக்கு வந்து அந்த ஏஎஸ் பைக் வந்து ரொம்பவே பிடிக்கும், செம்மையாக இருக்கும் பைக்கு. அந்த பைக்கை பேஸ் பண்ணி தான் அந்த புதிய பைக் வந்து வரப்போகுது. ஃபியூவல் டேங்க் எக்ஸ்டென்ஷனோட கொண்டு போய் முன்னாடி வந்து ஹெட்லாம்போட வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க. ஒரு செமி ஃபேடு பைக்கு தான். ஸோ முன்புறத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெயில் செக்ஷன் வந்து ரொம்ப லீனாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ளிட் டைப்பில் வந்து சீட் வந்து வருது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டும் வந்து டிஸ்க் வந்து வருது. ஒரு நார்மல் 220F-க்கும் டொமினாருக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புதிய 250F பைக்கை வந்து விற்பனைக்கு வந்து கொண்டு வர போகிறாங்க. இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிங் வந்து போயிட்டுருக்கு. இன்ஜின் கவுலு மற்றபடி தோற்றம்லாம் பார்க்கும்போது வந்து கவர் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பட் வந்து 220F-ஓட கொஞ்சம் பெரிய பைக் மாதிரி தான் வந்து தெரியுது. ஸோ இந்த பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெஸ்டிவல் டைமில் இந்தியாவில் விற்பனைக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. விலை மற்ற விவரங்கள்லாம் இன்னும் வந்து வெளியாகலை. ஆனால் வந்து ஃபெஸ்டிவல் டைமில் பைக் வாங்கலான்னு பிளான் பண்ணிக்கிங்க. அதுவும் பல்சர் பிரியனா நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சம்மர் ட்ரீட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது இந்த ஃபெஸ்டிவல் டைமில். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா யமஹா R15. R15 பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃபேமிலி அட்டன்ஸை விட்டுருங்க. காலேஜ் பையன் ஒரு யூத்து பைக் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 100-ல் ஒரு 75% பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து R15 பார்த்துட்டு தான் அடுத்த பைக்கு வந்து போவாங்க. அப்படிப்பட்ட சூழலில் இந்த R15 வந்து V3 வரைக்கும் தான் வந்து அப்டேட் வந்து இந்தியாவில் இருக்குது. இப்போ அடுத்து V4 வந்து வரப்போகுது. முதன் முறையாக பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து மேஜராக ஒரு விஷயத்தை வந்து மாற்றிருக்காங்க. பொதுவாக R15 அப்படின்னா அந்த டுவல் ஹெட்லைட் தான் பார்க்கறதுக்கு வந்து செம்ம அட்ராக்டிவாக செம்ம லுக்காக வந்துருக்கும். ரெண்டு ஹெட்லாம்ப் வந்து வரும், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் டக்ட் வந்து வரும் காற்று வந்து போகிறதுக்கு. இப்போ அந்த முன் போர்ஷனை ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க. முன்புறத்தில் மட்டும்தான் பெரிய சேஞ்சு. முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா சிங்கிள் பீஸில் லைட் வர மாதிரி கொடுத்துட்டாங்க. ஃப்ரண்ட்டில் லைட்டை கொடுத்துட்டு ரெண்டு சைடும் வந்து ஏர் போகிறதுக்கு வழி வைக்கிற ஏர் டக்ட் வர மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அந்த முன் போர்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து மாற்றிருக்காங்க V4-ல. அப்போ வந்து V3-ஓட V4 பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டி லுக் வந்து பைக்குக்கு வந்து கிடைக்கும். இதை தாண்டி வந்து அந்த ஸ்பை ஷாட் ஃபோட்டோ வச்சு வேறு விஷயங்கள் எதுவும் வந்து பார்க்க முடியல. முன்புறத்தை மாற்றிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லாம்பை இன்னும் கொஞ்சம் சின்னதாக மாற்றிருக்காங்க. கிராப் ரயில் வந்து இன்னும் கொஞ்சம் அகலமாக வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த ஸ்பை ஷாட் ஃபோட்டோலேருந்து நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷனு. ஸோ முன்புறத்தை ஃபுல்லாக மாற்றி V4 வந்து இப்போ வந்து டெஸ்டிங்கில் வந்து இருக்குது. ஆனால் எப்போ வந்து லான்ச் ஆகும் அப்படின்னு வந்து தரல. அநேகமாக வந்து ஃபெஸ்டிவல் டைமில் வந்து லான்ச் பண்ணலாம், இல்லை இந்த வருஷத்தோட இறுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து லான்ச் பண்ணலாம். ஸோ வந்து எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இதே மாதிரி வந்து இன்னும் வேறு ஏதாச்சும் வந்து V4 பார்த்து அப்டேட் வந்துச்சு அப்படின்னா உடனே நாங்கள் வந்து தெரியப்படுத்துகிறோம். இது போன்ற இன்னும் பல ஆட்டோமொபைல் சம்மந்தமான அப்டேட் செய்திகள் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.